நான் மேற்கொண்ட சிங்கப்பூர் ஜப்பான் பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சது. அந்த பயணத்தை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டிற்கும் ஜப்பானுக்கும் கடந்த சில ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்லுறவு பெறக்கூடிய வகையில் இந்த பயணம் அமைந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட மிகப்பெரிய திட்டங்கள் சொல்லோம்னா, மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடி திட்டம் போன்றவெல்லாம் இன்றைக்கி செயல்படுத்தி இருக்கிறோம்னா, அதுக்கு காரணம் ஜப்பானுடைய பங்கு அதில் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக உற்பத்தி துறையில் உலகிற்கு முன்னோடியாக விளங்குறது ஜப்பான் நாடு. அதே நேரத்தில் ஆசியாவுடைய மிக பெரும் உற்பத்தி தொழில் மையமாக தமிழ்நாடு உருவெடுக்க வேண்டும் என்பது தான் திராவிட முன்னேற்ற அரசினுடைய குறிக்கோள். இதற்காக தொழில் முதலீடுகளை ஈர்த்திட வகைக்கூடிய வகையில் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களும் ஜப்பான் நாட்டிற்கு சென்று ஆரம்பக்கட்ட பேச்சுவார்த்தைகளெல்லாம் அவர் நடத்தினார். குறைந்தபட்சம் 3000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டோம். அந்த வகையில் முந்தைய தொழில்துறை அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்களும் இன்றைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களும் தொழில்துறை அலுவலர்களும் முனைப்போடு செயல்பட்டு பல ஜப்பான் நிறுவனங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதில் முக்கிய திட்டமாக 1891 கோடி ரூபாய் முதலீட்டில் குளிர்சாதன கருவிகள் உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழிற்சாலையை மிட்சுபிஷி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்கனவே சென்னையில் எனக்கு முன்னாடி அது கையெழுத்திடப்பட்டது. அதையொட்டி ஐபி நிறுவனம் 312 கோடி ரூபாய், டைசல் நிறுவனம் 83 கோடி ரூபாய், கியோகுட்டா நிறுவனம் 113.9 கோடி ரூபாய், மிட்சுபிஷி இந்தியா 155 கோடி ரூபாய், பாலிவோஸ் ஸ்டோஃபில் 150 கோடி ரூபாய், பாலிவோஸ் கோஹே 200 கோடி ரூபாய், பாலிவோஸ் சட்டோ ஷோஜி 200 கோடி ரூபாய், ஓம்ரான் ஹெல்த் கேர் 128 கோடி ரூபாய். ஏன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா கூட்டி பார்த்திங்கன்னா 3233 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000க்கு மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களிடத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.